ஸோ எப்பவும் போல் ஹாய் கைஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாத்தையும் நினைக்கிறேன். இன்றைக்கி என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம வந்து நேயர் விருப்பமாக வந்து நம்ம என்ன பண்ண வரோன்னா, ஒருத்தங்க வந்து கேட்ட இந்த வீடியோவை பற்றி அதை பற்றி போடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை பற்றி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஸோ இந்த வீடியோ எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஃபோட்டோ எடிட் பண்ணுறோம். ஆக்சுவலாக வந்து நான் வந்து ஃபோட்டோஷாப்பில் எடிட் பண்ணுறேன்னா, ஸோ அந்த மாதிரி எடிட்டிங்ஸ் எல்லாம் வந்து ஃபோனில் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பண்ண முடியும். ஸோ அதை வந்து எந்த ஆப்பில் பண்ணலாம், அதுக்கு வந்து எந்த பெஸ்ட்டான ஆப் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் ஆல்ரெடி வந்து ஃபோட்டோ எடிட்டிங்னு வந்து லைட் ரூம் பற்றி நான் வீடியோ போட்டிருப்பேன். ஸோ லைட் ரூம் வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்லி ஃபார் கலர் கரெக்ஷன். ஸோ வந்து நீங்கள் ஃபோட்டோகிராஃபி எதனா எடுக்கிறீங்கன்னா, ஸோ அதை வந்து கலர் கரெக்ஷன் பண்ணுறதுக்கு மட்டும்தான் லைட் ரூம் வந்து யூஸ் ஆகும். ஸோ அதை மீறி நான் நெக்ஸ்ட் லெவல் வேறு லெவலில் மாஸ்க் காட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திங்க் பண்ணி ஃபோட்டோ எடிட்டிங்லாம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, ஸோ அதுக்கு வந்து வேறு ஆப் இருக்குது. ஸோ இந்த ஆப் வந்து கண்டிப்பாக மோஸ்ட்டாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், பிக்ஸ்ஆர்ட் தான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட மூதாதையர் காலத்துலேருந்தே இந்த ஆப் இன்னும் இருக்குது. ஸோ ஆக்சுவலாக 2009 வந்து இந்த ஆப் வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. அப்போத்துலேருந்தே இந்த ஆப் வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன் இந்த வீடியோவில். ஸோ நீங்கள் பிக்ஸ்ஆர்ட் ஒரு ஆப் யூஸ் பண்ணி ஃபோட்டோஷாப்பில் பண்ணுற அளவுக்கு கண்டிப்பாக அந்த அளவுக்கே பண்ணலாம். பிகாஸ் பட் நீங்கள் அதுக்கு செய்ய வேண்டிய ஒரே விஷயம், பொறுமையாக செய்யணும், அவ்வளோதான். ஸோ பொறுமை இருந்தால் தான் அந்த அதில் வந்து அந்தளவுக்கு ஃபோட்டோஷாப்பில் ஐ மீன் பிக்ஸ்ஆர்ட்டில் ஃபோட்டோஷாப் பண்ணுற அளவுக்கு உங்களால் பண்ண முடியும். ஸோ பட் ஆனால் பண்ணலாம், ஓகேவா? ஸோ வந்து சிஸ்டம் இல்லாமல் இருக்கிறவங்க வந்து ஃபோனில் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஸோ பிக்ஸ்ஆர்ட் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த ஆப்பை பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ தெரியாதவங்க யாராக இருந்தீங்கன்னா பார்த்துக்கோங்க. ஸோ அது மட்டும் அதில் பண்ண முடியும்னு கிடையாது. ஸோ அந்த பிக்ஸ்ஆர்ட்ன்றது ஒரு ஆல் இன் ஒன் ஆப் மாதிரி தான். ஸோ எல்லா எடிட்டிங்ஸுமே நீங்கள் வந்து அதில் பண்ணலாம். ஸோ நான் உங்களுக்கு அதை பற்றி டீட்டெயிலாக சொல்கிறேன், அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. வீடியோ பார்த்து முடிச்சுட்டு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, எதாவது கற்றுக்கினேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு முடிஞ்சால் ஷேர் பண்ணிவிட்டு போங்க. வேறு எதுவும் இல்லை சொல்கிறதுக்கு. ஸ்டே சேஃப், அதெல்லாம் உங்களுக்கே தெரியும் எதுக்கு. பை. ஸோ அதே தான் பிக்ஸ்ஆர்ட் நான் சொல்லியிருந்தல. ஸோ கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்படி தான் இருக்குது இன்டர்ஃபேஸ். நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா, கீழே ப்ளஸ் பட்டன் இருக்குல்ல, அதை கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி காட்டும். ஸோ மேலே வந்து ஃபோட்டோஸ், வீடியோஸ், கொலாஜ் ஒர்க்குன்னு எடிட் பண்ணிக்கலாம். கேமராஸும் இருக்கும் உங்களுக்கு. ஸோ நிறைய ஃபில்டர்ஸ் இருக்கும், வேணும் யூஸ் பண்ணிக்கலாம். ட்ராயிங் பண்ணுறதுக்கும் நீங்கள் இதில் பண்ணிக்கலாம். தென் கலர் பேக்ரவுண்ட், நீங்கள் ஏதோ ஒரு ஃபோட்டோ இல்லை டெக்ஸ்ட்டு டைப் பண்ண போகிறீங்கன்னா உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டு ஃபோட்டோஸில் வந்து ஆல் ஃபோட்டோஸ் அப்படின்னு கொடுத்துட்டு ரீசெண்டில் போயிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபோல்டர்ஸ்லாம் தனித்தனியாக வந்துடும் கேமராவில் இருக்கிறதுலாம். ஸோ அதை ஒரு அழகான நான் எடிட் பண்ண ஃபோட்டோவை எடுத்துக்கிறேன். ஸோ ஓகேங்களா? ஸோ இதில் வந்து ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் உங்களால் பே பண்ண முடிஞ்சதுன்னா நீங்கள் கோல்டு ப்ரீமியம் கொடுத்து கூட நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எக்ஸ்ட்ரான ஃபீச்சர்ஸ்லாம் கிடைக்கும். அண்டு ஸோ ஃபஸ்ட்டு இதில் நம்ம இவ்வளோ நிறைய ஆப்ஷன் இருக்குது. நான் ஃபஸ்ட்டு சொல்லி இந்த மாதிரி ஃபோட்டோஷாப்பில் பண்ணுற முக்கால்வாசி நீங்கள் வந்து இந்த பிக்ஸ்ஆர்ட்லேயே பண்ணலாம். ஸோ அது என்னென்ன எது யூஸ் பண்ணி பண்ணுறது அப்படின்றத நான் சின்னதாக இதில் சொல்லிடுறேன் நான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து டூல்ஸ் அப்படின்ற பார்த்திங்கன்னா, டூல்ஸில் வந்து உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்குது. ஸோ க்ராப் ஆப்ஷன் உங்களுக்கு சொல்ல வேணாம், உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். ஸோ ஃப்ரீ க்ராப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு ஆப்ஜெக்டை வந்து நீங்கள் இப்படி மேலே இது மட்டும் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா, சாரி அதான், இப்போ நீங்கள் ஒரு குறிப்பிட்ட இடத்த மட்டும் நான் க்ராப் பண்ண போகிறோம் அப்படின்னு நினச்சி நீங்கள் அந்த இடத்த மட்டும் ட்ரா பண்ணிவிட்டு இது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இடம் மட்டும் க்ராப் ஆகி உங்களுக்கு இதுவாகி வந்துடும். ஸோ இதான் வந்து ஃப்ரீ க்ராப்பு. தென் ஷேப் க்ராப்னா அதான் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஒரு எந்த ஷேப்பில் வேணுமோ உங்களுக்கு அந்த ஷேப்பில் மட்டும் நீங்கள் ஃபோட்டோ க்ராப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா க்ராப் ஆகிடும். ஸோ அதுக்கு யூஸ் பண்ணுறது நீங்கள் இது. தென் வந்து டிஸ்பர்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு சின்ன இடத்த வந்து நீங்கள் இந்த மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு அந்த இடத்த வந்து ஒரு மாதிரி வெடித்து செதற மாதிரி, ஸோ புரியுது உங்களுக்கு, பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி எஃபெக்டில் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஸோ நீங்கள் அந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆப்ஷன்ஸ் வந்து பிக்ஸ்ஆர்ட்டில் நிறைய இருக்குது. ஸோ அவங்க என்ன சொல்லியிருந்தாலும் நம்ம மூதாதையர் காலத்துலேருந்து இதை வச்சுருக்காங்க. ஸோ இப்போ நிறைய அப்டேட் அண்டு விட்டுருக்காங்க இதிலெல்லாம். ஸோ க்ளோன் அப்படின்னு என்ன பார்த்திங்கன்னா, இப்போ வந்து நான் வந்து இதை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்த கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இது பண்ணனா, ஸோ அந்த இடத்துல என்ன இருக்கோ அது வந்து இந்த இடத்துல உங்களுக்கு பேஸ்ட் ஆகிடும், ஓகேவா? ஸோ நான் இந்த இடத்த இப்போ இந்த கிளிக் பண்ணிவிட்டு இவங்களோட கண்ணை இது பண்ணிவிட்டு இந்த இடத்துல ட்ரா பண்ணனா, ஸோ உங்களுக்கு அந்த கண் வந்துடும். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு வந்து க்ளோனிங். ஸோ இதுக்கு எதுக்கு யூஸ் பண்ணலான்னா, ஒரு ஆப்ஜெக்டை வந்து நீங்கள் மறைக்கிற போகிறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இதை யூஸ் பண்ணி நீங்கள் ஆப்ஜெக்டை மறைச்சிக்கலாம், ஓகேவா? தென் வந்து பார்த்திங்கன்னா ரிமூவ் டூல் இருக்குது. ஸோ நான் அவங்க வந்து இதுக்கு வந்து அதான் சொன்னேன்னா, இதுக்கு வந்து இன்டர்நெட் கனெக்ஷனில் தென் வந்து நீங்கள் அதுக்கு பே பண்ணுற மாதிரி இருக்கும். பட் அது அவ்வளோ யூஸ்
தேவைப்படாத முடியும். ஸோ ஸ்ட்ரெச்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்த இருக்குன்னா உங்கள் கையாலே நீங்கள் ஸ்ட்ரெச் பண்ணிக்கலாம் அதை, அந்த ஃபோட்டோவை பிக்ஸ் எல்லாத்தையுமே. ஸோ புரியும் நினைக்கிறேன் பார்த்தாலே உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் அந்த அந்த ஃபோட்டோ வந்து நீங்கள் ஸ்ட்ரெச் பண்ணணும்னா இதில் பண்ணிக்கலாம். தென் வந்து மோஷன். ஸோ மோஷனை வந்து ஒரு 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 ஏரியாவை செலக்ட் பண்ணிவிட்டு செகண்ட் அதான் அந்த ஏரியாவை செலக்ட் பண்ணிட்டு அந்த இடத்த மட்டும் நீங்கள் அப்படியே ஒரு பக்கத்து பக்கத்தில் எல்லாரும் இருக்கும். ஒன் செகண்ட் இருங்க, நான் எக்ஸாம்பிள் எப்படின்னு சொல்லிடுறேன். ஆ ஸோ மோஷனு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த இடத்த நான் செலக்ட் பண்ணிவிட்டு அதை அப்படியே நான் நவுத்தினேன்னா, ஸோ அந்த இடத்துல இருக்கிறது அப்படியே பக்கத்து பக்கத்தில் நிறைய வந்திருக்க மாதிரி உங்களுக்கு எஃபெக்ட் உங்களுக்கு அது தெரியும். ஸோ புரியும்னு நினைக்கிறேன். ஸோ அதெல்லாம் அவ்வளோ யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், உங்களுக்கு தேவைப்பட்டது நான் இந்த மாதிரி யூஸ் பண்ண போகிறான்னு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். தென் வந்து பார்த்திங்கன்னா செலெக்ஷன் டூலு. ஸோ அந்த இடத்த ஒரு இடத்த செலக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது அது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நான் உங்களுக்கு வந்து இன்னும் டீட்டெயிலாக சொல்ல, நான் உங்களுக்கு பேசிக்காக தான் என்னென்னு சொல்லிடுறேன். தென் கர்வ்ஸ், நான் ஆல்ரெடி லைட் ரூமில் சொல்லியிருந்தேன்ல. ஸோ இதை நான் உங்களுக்கு அவ்வளோ இது பண்ணும் தேவையில்லை. அதை பார்க்கலன்னா நான் உங்களுக்கு வந்து மேலே ஐபட்டரில் போடுறேன், நீங்கள் வந்து அதை பார்த்துக்கோங்க. ஸோ நீங்கள் நான் அதில் சொன்னதே தான் கர்வ்ஸு. ஸோ அதில் எதுவும் உங்களுக்கு இது பண்ணுற மாதிரி இருக்காது. ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட்டு, ஸோ அதே தான் பிரைட்னஸ், கான்ட்ராஸ்ட், கிளாரிட்டிலாம் நீங்கள் இதிலே கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நான் தான் சொல்லியிருந்தேன் எல்லா ஆல் இன் ஒன் ஆப்னா இதுதான் சொல்லுவாங்க. அதேமாதிரி என்ஹான்ஸ், ஃபோட்டோ என்ஹான்ஸ் பண்ணோன்னா, டில்ட் ஷிஃப்ட்னா வந்து ஒரு இடத்த ப்ளர் பண்ண போகிறீங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் வந்து யூஸ் பண்ணி இதை யூஸ் பண்ணியே அந்த இடத்த வந்து ப்ளர் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ரவுண்ட் இருக்குன்னா அது அந்த ரவுண்ட் உள்ள மட்டும் உங்களுக்கு ப்ளர் ஆகும், ஓகேவா? ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஒரு இடத்த சின்ன இடத்த மட்டும் ப்ளர் பண்ண போகிறோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஸோ நீங்கள் இதை யூஸ் பண்ணி ப்ளர் பண்ணிக்கலாம். தென் பெர்ஸ்பெக்டிவ்னா என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு 3D லுக் கொடுக்குற மாதிரி. இதோ உங்களுக்கு பார்த்தா தெரியும், இந்த மாதிரி ஒரு 3D லுக் கொடுக்குற மாதிரி உங்கள் ஃபோட்டோவை வந்து நீங்கள் டில்ட் பண்ணோம், ஐ மீன் க்ராப் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது பண்ணிக்கலாம். ரீசைஸ்னால் அது எதாவது உங்களுக்கு ஃபோட்டோவோட சைஸை வந்து நீங்கள் குறைக்கணும்னா குறைச்சிக்கலாம். ஃப்ளிப் ஆர் ரொட்டேட், ஸோ சொல்ல வேண்டியதால். தென் செகண்ட் ஒன் தான் ரொம்ப 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 பிக்ஸார்ட்டில் எனக்கு பிடிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபில்டர்ஸ். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃபில்டர்ஸ் இருக்குது, அவ்வளோ ஃபில்டர்ஸ் நிறைய இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் அதிகமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்க மாட்டீங்க, பார்த்துருக்கவும் மாட்டீங்க. ஸோ ஃபில்டர்ஸ்க்காக தான் பிக்ஸார்ட், என்னை பொறுத்த வரைக்கும் அதான் சொல்கிறேன். ஃபில்டர்ஸ்க்காக மட்டுமே தான் பிக்ஸார்ட்டு. நான் உங்களுக்கு சொல்லும்போது தெரியாது, நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் உங்கள் ஃபோட்டோஸ்க்கு. டேம் ஷூராக சொல்கிறேன், நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ஏதாவது ஒரு ஃபில்டர் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம். ஐ மீன் 4-5 ஃபில்டர் பிடிக்கும், அதில் நீங்கள் எதுவும் உங்களுக்கு இதுவாக இருக்கும் நீங்கள் யூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபில்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அதிகமாக இருக்குது, எஃபெக்ட்ஸு, கேன்வாஸு. ஸோ ஒரு பெயிண்டிங் எஃபெக்ட்டில் நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஸ்கெட்ச்சு, ப்ளர்ரு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டைப்ஸ் ஆஃப் ப்ளர்லாம் இருக்குது. ஸோ இந்தமாதிரி ப்ளர் ஆக்கிட்டு நீங்கள் அந்த இந்த இடத்த மட்டும் எரேஸ் பண்ணால் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் ஃபில்டர்ஸ் உங்களுக்கு நிறைய இருக்குது எஃபெக்ட்ஸு. தென் ஆர்டிஸ்டிக்னால் ஒரு ஆர்டிஸ்டிக் லுக் கொடுக்கறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். மேஜிக்னால் வந்து ஸோ ஒரு ட்ராயிங் மாரி, இதுக்கு வந்து உங்களுக்கு நெட் கனெக்ஷன் தேவைப்படும். செகண்ட் இருங்க, ஸோ நான் அது உங்களுக்கு காட்டுறேன். தென் பாப் ஆர்ட்னா அதுவும் அதே மாதிரி தான். ஸோ நிறைய ஃபில்டர்ஸ் வந்து உங்களுக்கு அதிகமாகவே இருக்குது இதில். உங்களுக்கு எது பிடிச்சிக்கோ நீங்கள் டிசார்ட்டு, பேப்பரு. பேப்பர்னால் வந்து ஒரு பேப்பரில், டைப்ஸ் ஆஃப் பேப்பரில் வந்து ட்ராயிங் பண்ணியிருந்தால் அந்த ஃபோட்டோ எப்படி இருந்திருக்கும் அந்த மாதிரிலாம் வந்து. ஸோ நிறைய உங்களுக்கு எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக ஏதாவது ஒன்றாச்சும் உங்களுக்கு பிடிச்சிக்கோ. இதெல்லாம் வந்து சொல்ல முடியாது, நான் அதை எப்படி உங்களுக்கு சொல்கிறதுன்னு தெரில. ஃபில்டர்ஸ்க்காக மட்டுமே பிக்ஸார்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன் என்ன கேட்டால். ஸோ அந்தமாரி நிறைய இருக்குது, கலர்ஸ், ஹியூ, பிளாக் அண்ட் ஒயிட்டில் நீங்கள் ஃபோட்டோ சேஞ்ச் பண்ணாலும் பண்ணிக்கலாம். அதை அட்ஜஸ்ட் பண்ணுற ஆப்ஷனும் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுதான் வந்து பிக்ஸார்ட், ஓகேவா? ஸோ மேஜிக்ன்றது பார்த்திங்கன்னா, ஸோ உங்கள் ஃபோட்டோ வந்து ஒரு செகண்ட் அதான். ஸோ இந்தமாரி இவங்க நிறைய கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இது மாதிரிலாம் வந்து உங்கள் ஃபோட்டோ வந்து நீங்கள் ஒரு கார்ட்டூனிக்காக மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் இதெல்லாம் யூஸ் பண்ணி உங்கள் ஃபோட்டோவை அந்த மாதிரி மாற்றிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து இதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து எஃபெக்ட்ஸ், ஓகேவா? அந்த ஆப்ஷன் தான் வந்து பிக்ஸார்ட்டில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென் பியூட்டி. ஸோ இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கும். ஸோ நார்மல் ஆப்பில் எல்லாத்துலேயுமே இருக்கும்ல. ஸோ ஃபேஸ்னால் வந்து அந்த ஃபேஸை இதுவே டிடெக்ட் பண்ணுறோம், அதுதான் இதில் வந்து ஒரு மாஸான விஷயமே. ஸோ உங்கள் ஃபேஸோட சைஸை வந்து நீங்கள் சின்னதாகனா ஆக்கிக்கலாம், உங்களோட சின்னோட சைஸை வந்து சின்னதாகனா ஆக்கலாம். ஸோ அது உங்களுக்கு எதுவுமே அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க. நோஸு, லிப்ஸு, ஐஸு, ஐப்ரோஸு. ஸோ இது எல்லாத்தையுமே அது வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் பண்ணிடும். ஸோ இதெல்லாமே ஆட்டோ டிடெக்ட் பண்ணும் உங்களுக்கு, அதுதான் வந்து இந்த ஆப்போட சிறப்பம்சம். விரிங்கிள்ஸ், ஸோ உங்களுக்கு மூஞ்சில் சுருக்கலாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அதிகமாக லோட் ஆகுது.
ஸோ சம்திங் ஏதோ டெக்னிக்கல் இஷ்யூஸ்னால இந்த மாதிரி ஆகிடுச்சு. ஸோ உங்களுக்கு வந்து அந்த ஃபைல் அங்கேயே தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து எதுக்குமே பயப்படவே வேணாம். உங்களுக்கு அது கீழே வந்து சின்னதாக பி அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க, அதுதான் அதோட சிம்பிள். ஸோ அந்த ஃபைல் வந்து உங்களுக்கு அப்படியே அங்கேயே தான் இருக்கும். ஸோ பியூட்டி மூலம் விங்கிள்ஸ் வேணால் இது பண்ணிக்கலாம். ஒன் செகண்ட். பார்த்திங்களா? ஸோ அப்போனா வந்து இந்த ஆப்பில் ரிங்கிள்ஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணால் ஏதோ ப்ராப்ளம் ஆகுது. இதை பற்றி நம்ம அவங்கக்கிட்ட சொல்லணும். ஸோ நெக்ஸ்ட்டு அப்டேட்டில் அதை சரி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன், பார்ப்போம். ஓகே, தென் ஸ்மூத். எல்லாமே அதே மாதிரி தான் ஆகும். இல்லை இல்லை, இது கரெக்டாக தான் இருக்குது. ஸோ ஸ்மூத், உங்கள் ஃபோட்டோ வந்து ரொம்ப ஷார்ப்பனாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் ஸ்மூத்தாக ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணிங்கன்னா, இதை யூஸ் பண்ணி உங்கள் ஃபோட்டோவோட உங்கள் பிக்கை வந்து நீங்கள் கொஞ்சம் ஸ்மூத்னஸாக மாற்றிக்கலாம். ஸோ அதுதான், வேறு எதுவும் இல்லை. தென் வந்து பார்த்திங்கன்னா ஐ பேக், இதுக்கு வந்து இன்டர்நெட் கனெக்ஷன் வேணும். ஸோ அது வந்து பே பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். யா கரெக்ட், இந்த ரிங்கிள்ஸும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பே பண்ணுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் உங்களுக்கு அந்த மாதிரி காட்டுது. தென் ஃபேஸ் ஃபிக்ஸ்னால், உங்களுக்கு ஃபேஸில் ஏதாவது குறை நிறைகள்லாம் இருந்துச்சுன்னா அதை கொஞ்சம் அழகு கூட்டினா அதுவே எல்லாமே பண்ணி விட்ரும். ஸ்கின் டோன், உங்கள் இதோட ஸ்கின் டோனை கூட இதில் மாற்ற முடியும். பார்த்திங்களா, உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்கின் டோனை கூட நீங்கள் ஈஸியாக இதில் மாற்றிக்கலாம். ஸோ அதாவது சொன்ன மாதிரி எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஹேர் கலர் நீங்கள் மாற்றினாலும் மாற்றிக்கலாம். பார்த்திங்களா, வேறு லெவல் பண்ணுறான். ஸோ அதுமாதிரி உங்களுக்கு எது கரெக்டாக இருக்கும் நீங்கள் மாற்றணுன்னா, ஐ கலரு, டூத்து, ரீஷேப் பண்ணுறது, ரெட் ஐ வேணும்னா நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா நிறையவே இருக்குது. ஸோ அந்த இடத்துல மட்டும் நீங்கள் கரெக்டாக அதை இது பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். இப்போ நான் அதை கரெக்டாக வைக்கல. ஸோ அதுமாதிரி நீங்கள் அதெல்லாம் பட் முக்கவாசி இதெல்லாம் யாரும் யூஸ் பண்ண போகிறதில்ல. யூஸ் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். தென் ஸ்டிக்கர். ஒன் செகண்ட், நெட் இருக்கணும். யா ஓகே. ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிக்கர்ஸ் வந்து உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். நீங்கள் வந்து ஒரு எந்த விஷயம், நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து சும்மா வந்து நான் இப்போ போயிட்டு என்னென்னு போகிறது ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் சும்மா போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு போனால், ஸோ உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் சம்மந்தப்பட்டமான பிக்ஸி எல்லாமே உங்களுக்கு வந்து ஸ்டிக்கர்ஸாக உங்களுக்கு வந்துடும். ஸோ நீங்கள் எதாவது ஒன்று கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃபோட்டோவில் நான் அதை யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா, நீங்கள் ஈஸியாக அந்த ஸ்டிக்கர் அங்கே வச்சு நீங்கள் ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து நிறைய ஸ்டிக்கர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். ஓகேவா? தென் கட் அவுட். தென் இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன் செகண்ட் இருங்க. ஸோ இப்போ ஒரு சின்ன இடத்த மட்டும் நான் செலக்ட் பண்ணுறேன், செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துறேன். ஸோ இப்போ வந்து அது வந்து அதால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு இடத்த வந்து, ஒன் செகண்ட், நான் உங்களுக்கு வேறு மாதிரி எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒன் செகண்ட். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா, ஒரு ஸ்டிக்கர் க்ரியேட் பண்ண போதும் அப்படின்னா, இதை ஆட்டோ டிடெக்ட் பண்ணி இப்போ நீங்கள் இந்த இடத்த மட்டும் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா, நான் நெக்ஸ்ட்டு கொடுத்தேன்னா உங்களுக்கு அந்த ஃபேஸ் மட்டும் ஆட்டோ டிடெக்ட் ஆகிடும், ஐ மீன் செலெக்ஷன் ஆகிடும். ஸோ நீங்கள் சின்ன சின்னதாக இடம் வந்துச்சுன்னா அதை மட்டும் நீங்கள் ப்ரஷ் டூல் கொடுத்து வேணுன்னா அதை செலக்ட் பண்ணிவிட்டு எரேசர் டூல் வேணால் அதை வச்சு ரப் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அதுமாரி பண்ணிவிட்டு நீங்கள் சேவ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு ஒரு ஸ்டிக்கராக உங்களுக்கு வந்து சேவ் ஆகிடும். ஸோ நீங்கள் இந்த ஸ்டிக்கர் யூஸ் பண்ணி உங்கள் ஃபோட்டோவில் நீங்கள் ஆட் பண்ண போகிறீங்கன்னா ஆட் பண்ணிக்கலாம் இதை. ஸோ அந்த மாதிரி ஸ்டிக்கர் வேணாலும் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் வந்து இந்த கட் அவுட்டு. தென் டெக்ஸ்ட் சொல்லவே வேணாம். ஸோ சம்திங் ஏதாவது ஒன்று இதே போட்டுருவோம், வேறு வேலை இல்லை. ஸோ இந்தமாரி உங்கள் டெக்ஸ்ட் ஏதாவது ஒன்று ஆட் பண்ண போகிறீங்கன்னா, ஸோ நிறைய ஃபான்ட்ஸ் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்குது. எக்கச்சக்கமான ஃபான்ட்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்களுக்கு எந்த ஃபான்ட் வேணுமோ பண்ணிவிட்டு, கலர் வேணும் என்ன கலரோ சேஞ்ச் பண்ணிவிட்டு, அந்த இதுக்கு வந்து ஸ்ட்ரோக் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த இதுக்கு ஒரு ஸ்ட்ரோக்கை போட்டு விட்டு ஒப்பாசிட்டி, பிளெண்டு, ஸோ அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பெண்டுனா உங்கள் ஃபோட்டோ அந்த டெக்ஸ்ட்டை வந்து பெண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா இது பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, டெக்ஸ்ட் ஆப்ஷன்ஸும் இருக்குது இதில். தென் ஆட் ஃபோட்டோ, ஐ மீன் எப்பவும் போல் வேறு ஏதாவது ஒரு ஃபோட்டோ நீங்கள் ஆட் பண்ண போகிறீங்க. ஸோ நான் இதே ஃபோட்டோ திருப்பி ஆட் பண்ண போகிறேன்னா கீழே எதாவது ஆட் பண்ண போகிறோம், நீங்கள் இதேமாரி இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து எதாவது வீடியோ தம்ப்நெயில்ஸ்லாம் நீங்கள் க்ரியேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஈஸியாக நீங்கள் பண்ணிக்கலாம்.
தென் வந்து ஃபிட். இந்த ஆப்ஷன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ நீங்கள் இன்ஸ்டாகிராமில், நான் எப்போ சொல்லியிருந்தேன், இன்ஸ்டாகிராமில் வந்து 1:1 ரேஷியோவில் மட்டும்தான் உங்களால் போஸ்ட் போட முடியும். ஸோ இதில் கொடுத்துருங்க பாருங்கள். ஸோ இதில் இதான் ஒரு ஆப்ஷனே. ஸோ இந்த ஃபிட் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா, ஸோ வந்து ஒரு ஃபோட்டோவை நீங்கள் இது கொடுத்துட்டு ஸ்கொயர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா, இன்ஸ்டாகிராமுக்கு தேவையான அளவு உங்களுக்கு க்ராப் ஆகி நடுவில் உங்கள் ஃபோட்டோ வச்சு அதுவே வந்துடும். தென் செகண்ட் வந்து இந்த ரேஷியோலாம் இன்ஸ்டாகிராம் போஸ்ட் பண்ணுறது ஸ்டோரி போட போகிறீங்கன்னா, ஸோ இந்த மாதிரி ஃபேஸ்புக் போஸ்ட்டு, கவர் ஃபோட்டோ, பின்ட்ரெஸ்ட்னு ஒரு ஆப் இருக்குது, அதில் இன்ஸ்டா, ட்விட்டரு, யூடியூப் தம்ப்நெயிலு, ஸோ எல்லாமே நீங்கள் இந்த சைஸில் எனக்கு வேணும்னா நீங்கள் அந்த சைஸில் கொடுத்தீங்கன்னா அந்த சைஸ் உங்களுக்கு க்ராப் பண்ணி அது ஈஸியாக கொடுத்துரும். நீங்கள் இப்போ வாட்ஸ்அப் டிபி ஃபுல்லாக வைக்க போகிறேன்னு நினச்சிங்கன்னா, ஸோ ஸ்கொயர்ன்றதை மட்டும் கொடுத்துட்டிங்கனாலே உங்களுக்கு அந்த பின்னாடி இருக்கிற கலர் மட்டும் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சேஞ்ச் பண்ணிவிட்டு அழகாக நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டிங்கன்னா, இல்லை பேக்ரவுண்ட் வந்து இங்கே இருக்கிற இமேஜே நீங்கள் பேக்ரவுண்டாக வைக்கணுன்னாலும் வச்சுக்கலாம், அது உங்கள் இஷ்டம். ஸோ அதுவும் பார்க்குறதுக்கு உங்களுக்கு அழகாக தான் இருக்கும். ஸோ அது கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அது இது வேணும். ஸோ நீங்கள் அப்படியே இதை வந்து இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டாவோ இல்லை உங்களுக்கு தேவையான அளவுக்கு ரேஷியோவில் நீங்கள் அதை க்ராப் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் வந்து ஃபிட் என்ற ஆப்ஷன். ஸோ ப்ரஷஸ் அப்படின்னு என்ன பார்த்தீங்கன்னா, சும்மா இது அவ்வளோ நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். சும்மா இந்த பலூன்ஸ் இருக்குன்னா அது மாதிரி அந்த பலூன்ஸ் வந்து உங்கள் ஃபோட்டோவில் வந்து வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதை அப்படியே கையால் ட்ரா பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து அது ஒரு ப்ரெஷ்ஷாக இப்போ வந்து இது மாதிரி இருக்குன்னா, ஸோ புரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ அது மாதிரிலாம் நீங்கள் வேணால் இதை யூஸ் பண்ணிங்கன்னா ட்ராயிங் மாரி மேலே அதெல்லாம் வரணும்னு வச்சிங்கன்னா, ஸோ அது மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணி ட்ரா பண்ணிக்கலாம். உங்கள் யூஸை பொறுத்து தான் எல்லாமே. தென் பார்டர். ஸோ இப்போ அந்த ஒரு ஃபோட்டோவோட பார்டர்லாம் நீங்கள் வைக்கணும், அதோட சைஸ் எல்லாம் இது பண்ணணும்னு வச்சிங்கன்னா, ஸோ பண்ணிக்கலாம் பார்டர் செட் பண்ணுறது. ஸோ நீங்கள் பண்ணி பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். யூஸ் பண்ணி பாருங்கள், யூஸ் பண்ண தான் இது பண்ண முடியும். தென் ட்ரா ஆப்ஷன். ஸோ அந்த ஃபோட்டோ மேலே எதாவது ட்ரா பண்ணணும் அப்படின்னாலும், அப்படி இல்லை இங்கேயே நீங்கள் டெக்ஸ்ட்டு கூட ஆட் பண்ணிக்கலாம். இங்கே எதாவது ஒன்று சும்மா எழுதிட்டு சும்மா எழுதிட்டு நான் சொல்லி இந்த மாதிரி ட்ரா பண்ணணுன்றதுனால நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இங்கே வந்து இந்த மாதிரி ட்ரா பண்ணணும், ஐ மீன் இப்படி கையை வச்சு நீங்கள் இது பண்ணிக்க தான் இந்த டெக்ஸ்ட்டு மட்டும் இந்த இடத்துல வரும். ஸோ இது வந்து நம்ம அவ்வளோ யூஸ் பண்ண போகிறதில்ல, நம்ம டெக்ஸ்ட்டு போனாலும் நீங்கள் அதிலே போய் யூஸ் பண்ணிக்கோங்க. இதிலே ட்ரா பண்ணுறதில்ல ஃபோட்டோ ஆட் பண்ணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம், இது பண்ணிக்கலாம், ஸ்டிக்கர் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். தென் இது வந்து லேயர்ஸ், ஓகேவா? ஸோ இந்த லேயர்ஸ் வந்து நான் ஒரு லேயர் கீழே கொண்டு போகிறேன், இல்லை லேயருக்கு மேலே கொண்டு போனாலும் நீங்கள் ஃபோட்டோஷாப்பில் பண்ணுற மாதிரியே இதுலேயும் பண்ணிக்கலாம், ஓகேவா? கீழே வந்து அதேமாதிரி பிளெண்ட் ஆப்ஷன்ஸ் நிறைய கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. நீங்கள் அதேமாரி பிளெண்ட் பண்ணுற ஆப்ஷன் வேணாலும் நீங்கள் ஈஸியாக அதை பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி ஃபோட்டோஷாப் மாதிரியே தான் இது. தென் வந்து பார்த்திங்கன்னா லென்ஸ் ஃப்ளேர், இதுவும் ஒரு சூப்பரான ஒரு இது. உங்கள் ஃபோட்டோ முடித்ததுக்கப்புறம் அதில் ஒரு ஒரு சூரிய வெளிச்சம் மாதிரி உங்களுக்கு ஒரு லைட்டிங் கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் அந்த எஃபெக்ட் மாதிரியும் உங்கள் ஃபோட்டோக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், பார்த்தீங்களா? ஸோ இதுமாரி உங்களுக்கு லென்ஸ் ஃபேரில் வந்து நிறைய இருக்குது, எக்கச்சக்கமாக இருக்குது. உங்களுக்கு எந்த ஃபோட்டோக்கு எது எதுமே எந்த மாதிரி வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை அப்படியே யூஸ் பண்ணி உங்கள் ஃபோட்டோக்கு நீங்கள் ஒரு ரியலிஸ்டிக்கான ஒரு சூரிய வெளிச்சத்தோட எஃபெக்டை வந்து நீங்கள் ஈஸியாக கொடுக்க முடியும். தென் வந்து பார்த்திங்கன்னா ஷேப் மாஸ்க்கு, இது ஒன்றும் அந்தளவுக்கு யூஸ் பண்ண போகிறதில்ல. ஒரு அந்த இடத்த மட்டும் ஒரு ஷேப்பாக அந்த ஃபோட்டோ வந்து க்ராப் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது இது நம்மளுக்கு தேவை கிடையாது, யூஸ் பண்ண மாட்டோம் அதிகமாக. தென் ஃப்ரேம். ஸோ இவங்களே வந்து ஒரு பார்த்திங்கன்னா ஒரு அழகான ஃப்ரேம்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அழகாக உங்களுக்கு பிடிச்ச ஃப்ரேமை வந்து நீங்கள் அதில் ஆட் பண்ணிக்கலாம். தென் கால் அவுட்னு என்ன பார்த்தீங்கன்னா உங்கள் வந்து வேறு ஸோ இதுதான். ஸோ நீங்கள் யாராவது ஒருத்தங்க போட்டு அவங்க பேசுகிற மாதிரி மேலே வந்து ஒரு மெசேஜ் பாக்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி நீங்கள் எதாவது ஆட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை கொடுத்துட்டு அதில் போயிட்டு என்ன பண்ணிக்கிறீங்க டபுள் டேப் பண்ணிங்கன்னா இங்கே வந்து டைப் பண்ணுற ஆப்ஷன் வரும். ஸோ அந்த மாதிரி கொடுத்துட்டு நீங்கள் மெசேஜ் பாக்ஸ் மாதிரியும் இதில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஒன் டைம் யூஸ் பண்ணி பாருங்கள் பிக்சார்ட்டை, ஸோ அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஸோ இதுமாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, உங்களுக்கு வேணாலும் நீங்கள் ஈஸியாக அதை யூஸ் பண்ணிக்கலாம். தென் வந்து மேலே நெக்ஸ்ட் பட்டன் கொடுத்துட்டு உங்களுக்கு வந்து இந்த பிக்சார்ட்டும் வந்து ஒரு ஃபேஸ்புக் இது மாதிரி தான். ஸோ அதில் நீங்கள் போஸ்ட் பண்ணாலும் போஸ்ட் பண்ணலாம், பட் யாரையும் அது அதிகமாக பார்க்க மாட்டாங்க. தென் கேலரி ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கேலரியில் சேவ் ஆகிடும், இல்லை நீங்கள் அப்படியே சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ண போகிறனாலும் பண்ணிக்கலாம். டன் கொடுத்துட்டு இப்படி வெளியில் வந்துட்டு ஃபோனை மூடி வச்சிட வேண்டியதுதான். தட்ஸ் ஆல், ஓகேவா?